உங்கள் கல்வியை முதற்கண் யூடியூப் சேனல்ல படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம். முன்னறிவிப்பு எச்சரித்தபடி மொக்கா புயல் வந்துவிட்டது. டீனாவும் அவரது குடும்பத்தினரும் வசித்து சிறிய இரண்டு மாடி வீட்டின் ஜன்னல்களுக்கு வெளியே காற்று ஊளையிட்டது. மழை பலமாக ஜன்னல்களை வீசியது மற்றும் மின்னல் வெள்ளை ஒளி பிரகாசமான ஒளியுடன் இரவு வானத்தை ஒளிரச் செய்தது. உள்ளே டீனாவும் அவரது குடும்பத்தினரும் ஒன்றாக குவிந்து பாறைகள் நிறைந்த இரவில் ஒவ்வொருக்கொருவர் ஆற்றுதல் படுத்த முயன்றனர். ஒரு சில தெருக்களுக்கு அப்பால் அவர்களது பக்கத்து வீடுகள் ஏற்கனவே அழிக்கப்படுகின்றன. மரங்கள் வேரோடு சாய்ந்தன. கூரைகள் அடித்து செல்லப்பட்டன. குப்பைகள் தெருக்களில் குவிந்தன. ஆனால் காலை வெளிச்சம் அடிவானத்தை உடைக்க தொடங்கியதும் புயல் குறைய தொடங்கியதும் டீனாவும் அவரது குடும்பத்திலும் வெளியப்பட்டனர். முன்பு சாம்பல் நிற மேகங்களாக இருந்தவை இப்போது புகழ்பெற்ற நீல நிறமாக மாறியது. பறவைகள் மகிழ்ச்சியுடன் பாடின. மொக்கா சூறாவளியில் சீதேவங்களில் சூரியன் பிரகாசித்தது. டீனாவும் அவரது குடும்பத்தினரும் புயல் தாக்குவதற்கு முன்பு அவர்கள் உருவாக்கிய வாழ்க்கையை மீண்டும் ஒன்றிணைந்த அழிவின் மூலம் மெதுவாக எடுத்து தொடங்கினர். இடிபாதைகளுக்கும் மத்தியில் கூட தன்னை சுற்றியுள்ள சமூகத்தின் நம்பிக்கையையும் நெகிழ்ச்சியையும் டீனாவால் இன்னும் உணர முடிந்தது. மொக்கா சூறாவளி சக்தியால் யாரும் முழுமையாக பாதிக்கவில்லை. ஆனால் மக்கள் ஒருவருக்கொருவர் உதவவும் மீண்டும் கட்டி எழுக்கவும் ஒன்றுபட்டனர். அடுத்த புயல் வருவதற்குள் டீனாவும் அவரது குடும்பமும் இயற்கையை எதிர்கொண்டு மீண்டும் தயாராகி நெகிழியுடன் இருந்தனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கல்வியை முதற்கண்ணில் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க.